Warm greetings to the gentlemen and ladies sitting over there and watching this video. This is Deepika. Happily welcoming you all to Prithya Classroom. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தீபிகா பேசுகிறேன். உங்கள் எல்லாத்தையும் பிரித்யா கிளாஸ் ரூமில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப 1792 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஸோ நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைங்களா. மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் 2017ல் தான் வந்து நம்ம போட போகிற எல்லா வீடியோமே வந்து அந்த எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து கிளாரிட்டி கிடையாது, ஆடியோ வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த தட்டி ரொம்ப கிளியராக காமிக்கலான்ட்டு இருக்கேன். கம் லெட் சி ஹவு டு இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் 2017 ஃபார் ராக்கிங். Yes, we are going to rock in C program, right? Yes, let's see how to Microsoft Visual Studio Express 2017. Open the very first link. First link open panikya. So here you get a window like this. Here you can see download community 2019. Adhaadhu 2017 kapra version varla, adhukapra community vena download panikonga nu solranga. But if you install this, no problem, we can install this one also, but it will take a little long process. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் 2017 ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எங்கே வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இருக்குது, அதனால ரீப்ளேஸ் பண்ணுறதான்னு கேட்குது. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் ப்ராம்ப்ட் யூ வெதர் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் அலோ திஸ் டிவைஸ் டு மேக் தி சேஞ்சஸ் ஆர் நாட். ட்ரை டு கிவ் எஸ். ஓகே, ஸோ யூ கேன் நார்மலி கண்டினியூ தி ப்ராசஸ் ஆஸ் யூ ஆல்வேஸ் டூ. சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகி அது இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறமா விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து எனக்கு இப்போ இன்ஸ்டாலரில் இப்படி இந்த மாதிரி காமிக்குது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா. ஸோ இங்கே லான்ச் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லான்ச் கொடுக்கலாம். லான்ச் கொடுத்தா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இன்கேஸ் அப்படி ஓப்பன் ஆகுனா கூட விண்டோஸ் போயிட்டு ஸ்டார்டில் வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆப் வந்து கொடுக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, சரி. இது ஓப்பன் ஆனோடனே சில சேஞ்சஸ் பண்ணும். வென் யூ இன்ஸ்டால் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் 2017 யூ ஹாவ் டு டூ சம் சேஞ்சஸ் இன் ஆர்டர் டு ரைட் ஆர் சி ப்ரோக்ராம் பிகாஸ் பை டிஃபால்ட் வாட் எவர் ப்ராஜெக்ட் தட் யூ கிரியேட் ஹியர் will consider your program as C++. நம்ம என்ன எழுதினாலும் இது C++ன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோ. ஆனால் நம்மளுக்கு நம்ம எழுத போகிறது சி ப்ரோக்ராம் இல்லைங்களா, அதுக்குன்னு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கு சும்மா ரஃபாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், விஷுவல் C++ கன்சோல் ஆப். சின்ஸ் திஸ் இஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ, ஐம் ஜஸ்ட் கிவிங் தி நேம் இஸ் இன்ஸ்டாலேஷன். கிவ் எனி நேம் and just browse where you want to keep your projects. Okay, always have the habit of putting your projects somewhere in a proper place, not in desktop folder. Okay, since I'm going to delete this file, I'm putting it in desktop. Now and the temporary create பண்றங்காட்டி desktop la save பண்ற, but desktop la எதையுமே save பண்றது ப்ராப்பரான விஷயமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு டிஸ்கில் ப்ராப்பராக சி ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் அலோகேட் பண்ணி அதில் க்ரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ யூ குட் சி அ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். ஈவன் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் தெரியாட்டி கூட யூ ஹாவ் டு கிளிக் ஆன் வியூ. வென் யூ கிளிக் ஆன் வியூ, தி சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் வில் கெட் ஓப்பன். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்ஸ்டலேஷனுங்கிறது நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட், அதுக்கு கீழே ஒரு 4-5 ஃபோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சோர்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணும். கிளிக் ஆன் தி சோர்ஸ் ஃபைல் வித் தி ஆஸ் தி நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஒன் ஃபைல் வில் பி தேர். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் நேம்லேயே வந்து ஒரு ஃபைல் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணுங்கள். நம்ம ரன் பண்ண போகிறது C++ அது சி இல்லைங்களா, அதில் .c எக்ஸ்டென்ஷன் வந்து .c. அதுக்கப்புறம் டீஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் இங்கே இருக்கும், அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதணும், என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இந்த இன்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஸோ யூ ஜஸ்ட் ரைட் கிளிக் ஆன் தி ஃபைல் நேம் அண்ட் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ். இன் ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஹாவ் டு கிளிக் ஆன் சி ப்ளஸ் ப்ளஸ். அண்டர் சி ப்ளஸ் ப்ளஸ் யூ குட் சி ப்ரீ கம்பைல்டு ஹெட்டர்ஸ். சி ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ள ப்ரீ கம்பைல்டு ஹெட்டர்ஸ் தெரியும். ஸோ அங்கே ஃபஸ்ட் வந்து எனக்குமே வந்து இது என்ன எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சேன். பட் வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் ஹியர். ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் தட், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா யூ குட் சி திஸ் ட்ராப் டவுன் பட்டன். இந்த ட்ராப் டவுன் பட்டன் தெரியும், கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நாட் யூஸிங் ப்ரீ கம்பைல்டு ஹெட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன் சேஞ்ச். வாட் இஸ் தி செகண்ட் சேஞ்ச்? ரைட் கிளிக், go to properties, go to CCR C++ advanced and go to compile as. Compile as vandha default la irukku. Default by default it will take your program as C++, but we want to compile it as C code illengla, adanal compile as C code nu choose panikonga. Choose panitte apply, okay. ஓகேங்களா, இவ்வளோதான். விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஓகே, ஸோ இஃப் யூ திங்க் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு பிரித்யா கிளாஸ் ரூம். யாராச்சும் சி ப்ரோக்ராம் வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் டு தெம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்படி தமிழும் இங்கிலீஷும் வந்து மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணி பேசுறது கன்ஃபியூசிங்காக இருக்கா இல்லை கிளியராக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Share to the one in need of it. If you think my work deserves an appreciation, then click on subscribe button. Thank you. Bye-bye.